ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கைத்தட்டல் தான் பெரிய பூஸ்ட் அலெக்ஸ் மாதிரி. அதை லைவா உட்காந்து பார்க்கும்போது, அண்ணனோட உட்காந்து பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா கேப்டனை பார்த்துட்டு தான் வரேன். நல்லா இருக்காரு கேப்டன், சூப்பராக இருக்கார். அக்னி குஞ்சி டைரக்டர் பேர் தான் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அக்னி குஞ்சி, அதான் இந்த படத்தில் எனக்கு டைரக்டர் கொடுத்த பேர். உண்மையில அக்னி குஞ்சி பொசுங்குது தியேட்டரில். நான் வந்து அலங்கமாக வந்து நிறையா தடவை பல படங்கள் நடிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது, என்னால் ஷூட்டிங்கில் இருப்பேன். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் பார்த்தே ஆகணுன்னு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ப்ரெஸ் இல்லைன்னு சொன்னார் டைரக்டர். இங்கே வந்து மக்களோட மக்களாக பார்த்தேன், படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் பிரதர் ரோப சங்கரனும் நானும் பண்ணுற காமெடி என்ல வந்து லிப் இட்டு கிஸ் அடிச்சுக்கிறோம். அந்த அந்த சீனுக்கு தியேட்டரே அதிருது, நீங்கள் போய் பாருங்கள். ரோபோட கிஸ் அடிச்சா இருக்கும் ரொம்ப. அதுவா, அது ஒரே டைக்கில் ஓகே பண்ணுற ரெண்டு பேரும் பேசு. கங்கை நதி பொறுத்து கோதுமை பட்டம் கூப்பிடுவேன். அந்த பொண்ணு டெல்லி பொண்ணு மாதிரி இருக்கும், அதனால அதை வச்சு கங்கை நதி பொறுத்து கோதுமை பட்டம். நடிப்புல இதெல்லாம் கேட்கலாமாங்க. உண்மையிலே ஹன்சிகா மோத்வானி இந்த படத்துல நம்ம யோகி பாபு பிரதருடைய பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காங்க. ஒரு ஆணுடைய பாடி லாங்குவேஜ் வாங்கி படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க ஒரு பெண்ணு. ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலே வந்து அற்புதமான நடிகை ஹன்சிகா மோத்வானிக்கு இந்த படம் வந்து பெரிய கம்பேக் ஆகும்னு நம்புறேன். அவரு உள்ள சவுண்ட் அதுல காது அடைச்சிச்சு. இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுக்குறீங்க. ஸோ இது தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நகருவது. ஸோ எல்லாரும் பண்ணுறீங்க. காலையில் இல்லை, அவங்க ஆல்ரெடி படம் பார்த்துட்டாங்க. அவங்க ஆதிசர் எல்லாமே பார்த்துட்டாங்க. ரொம்ப அவங்க எல்லாருமே ஆதிசர் வருவார் இப்போ மதியானம். ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நேற்று ப்ரெஸ்ஸில் கூட ரொம்ப நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்கணும். இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. முதல் முதல் வந்து ஆம்பளை அம்மா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பொம்பளைகளுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆம்பளை அம்மா அது கூட ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அது எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க அவங்ககிட்ட? இல்லைதா, அது நாங்களே பண்ண ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அப்படி அமைஞ்சிடும். ரெண்டு பேர் ஹீரோயினை போய் நாங்கள் டச் பண்ண போவோம், அதே ஹீரோயினை வந்து ரோபண்ணன் டச் பண்ண வருவார். ஹீரோயினை விளைக்குவாங்க ரெண்டு பேர். நாங்கள் ரெண்டு பேருமே அந்த கிஸ் அடிக்க வேண்டிய சூழல் ஆகி போச்சு. அது யதார்த்தமாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ரொம்ப தப்பாக இருக்காது. நீங்கள் உங்கள் அறியாமலே கை தட்டுவீங்க. உண்மையிலே இந்த ஷோவில் வந்து அப்படி டோட்டல் தியேட்டர் கை தட்டினாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.